அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். மீண்டும் சிறகை விரி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்திலே கடந்த ஆண்டு, அதாவது எஸ்எஸ்எல்சி என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்கள் 1,11,000 பேர். இது ஸ்டேட் போர்டு. அதற்கடுத்ததாக சிபிஎஸ்இ மூலமாக தேர்வு எழுதியவர்கள் 24,000 பேர். ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டுலேயும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 970,000 பேர் மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 907,000 மாணவர்கள் +2 தேர்வு எழுதியுள்ளார்கள். இந்த 907,000 மாணவர்களில் 826,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக 580 பொறியியல் கல்லூரிகளும் 518 பாலிடெக்னிக் கல்லூரிகளும் 1486 கலை அறிவியல் கல்லூரிகளும் உள்ளன. +2 தேர்ச்சி பெற்ற 826,000 மாணவ மாணவிகளுக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது. பொறியியல் கல்லூரியில் மட்டும் கிட்டத்தட்ட 2,50,000 மேற்பட்ட சீட்டுகள் இருக்கின்றன. கலைக்கல்லூரிகளில் 4.75 லட்சம் சீட்டு இருக்கின்றது. இது இரண்டும் சேர்ந்தாலே 7.5 லட்சம் சீட்டுக்கு மேல் இருக்குது. இது இல்லாமல் வேளாண்மை, மெடிசின், ஃபார்மசி, நர்சிங் என்று 1 லட்சம் சீட்டுக்கு மேல் இருக்குது. அப்போ இது எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ வரக்கூடிய 826,000 மாணவர்களுக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றது. உலக வங்கியினுடைய ஓஇசிடி என்ற அமைப்பானது ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி நீட் என்ற ஒரு குரூப்பை பற்றி அவர்கள் புள்ளிவிவரத்தை கொடுக்கின்றார்கள். நீட் நமக்கெல்லாம் தெரியும், அந்த நீட் அல்ல. இது நாட் இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ட்ரைனிங். 18 வயதிலிருந்து 23 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலாரிலும் யாரெல்லாம் படிக்காமலும் எந்த பயிற்சியும் எடுத்துக்கொள்ளாமலும் வேலையிலும் இல்லாமலும் இருக்கிறார்களோ அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. இது இந்தியாவிலே உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களிலே 30.6% இந்த குரூப்பில் உள்ளதாக கூறுகின்றார்கள் என்பது உள்ளபடியே வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகும். இது இந்தியாவில் மட்டும்தான் 30.6% இருக்கின்றது. மற்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகளிலே 14-15% அளவில் தான் இருக்கின்றது. இது எதனால் உருவாகுது? இந்த மாதிரி கல்வியை பற்றியும் கல்வி நிறுவனங்களை பற்றியும் ஒரு தவறான கருத்தை பரப்பி படிக்கவே வேண்டியதில்லை, மாணவர்கள் குழந்தைகள் அவங்க விருப்பம் போல் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தொடர்ந்து பரப்பி கொண்டு வரப்படுகிறது. இது எந்த விதத்தில் நாட்டுக்கு நல்லது என்பதை உண்மையான நாட்டுப்பற்றும் கொண்டிருக்கின்ற அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறி இந்த வாரம் என்னுடைய கருத்துக்களை இதோடு நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், அதிகமாக பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யவும், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் மேன்மேலும் எனது கருத்துக்களை செழுமைப்படுத்த இயலும். சிறகை விரிப்போம், சிந்தனை செய்வோம். நன்றி.